வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பதினான்கு தலைப்பு புது சிருஷ்டியின் பலவிதமான பூலோக கடமைகள் பக்கம் 778 முதல் 782 வரை மனசாட்சியுடன் தலையிடுவது என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். அந்நிய காரியங்களில் தலையிடுதல் புது சிருஷ்டியின் புதிய மனங்களுக்கு முற்றிலும் முரணானது என்று அப்போஸ்தலர்களால் கடுமையாக கண்டிக்கப்பட்டுள்ளது. 1 தீமோத்தேயு 5:13 வசனம், 1 பேதுரு 4:15 வசனம். வீ அலுவற்காரராய் மற்றவர்களுடைய காரியங்களில் தலையிடுகிறவர்கள் அவருக்கு அந்த விஷயத்தில் சரியானபடி செய்வதற்கு ஒன்றுமே இருக்காது. இந்த உலகத்தின் பிள்ளைகள் கூட தற்போதைய வாழ்நாளில் போதுமான அளவு ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக தன்னுடைய சொந்த அலுவல்களை சரியான முறையில் பார்க்கும்படி தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிற அளவிற்கு தங்களுடைய சந்ததியிலே ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். மேலும் அவன் மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடுகிறனாகவும் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லும் அளவிற்கு திறமை உள்ளவனாகவும் இருப்பதாக காண்பித்துக் கொண்டு அதன் விளைவாக மற்றவர்களுடைய வியாபாரத்திற்கு போதுமான அளவு நேரம் ஒதுக்குவானாகில் அவன் நிச்சயமாகவே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தன்னுடைய விஷயங்களை அலட்சியம் பண்ணுகிறவனாக இருப்பான். தெளிந்த புத்தியின் ஆவியினால் கர்த்தருக்குள் பிறந்த புது சிருஷ்டிகள் இந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடுவதற்கு உலகத்தாரை காட்டிலும் தனக்கு நேரம் இன்னும் குறைவாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும். ஏனெனில் தங்களுடைய நேரம் தாழ்ந்து செல்வாக்கு அனைத்தையும் ஆண்டவருக்கும் அவருடைய ஊழியத்திற்கும் அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் இயற்கையாகவே இந்த விஷயத்தில் தெளிந்த புத்தி இல்லாதவர்களாக இருந்தால் வேதாகமத்தில் உள்ள கட்டளைகளினால் அவர்களுடைய உடன்படிக்கையின் வழியை நிறைவேற்றுவதற்கான காலம் குறுகியதாக இருக்கிறது என்ற உணர்வினால் சரியான வழியில் நடக்கும்படி பலவந்தப்படுத்தப்படுவார்கள். மேலும் புது சிருஷ்டிக்குரிய கட்டளையான பொன்னான கட்டளை அடுத்தவர்களின் விஷயத்தில் தலையிடுவதை தடுக்கிறது என்பதையும் அவர்கள் உணர வேண்டும். நிச்சயமாகவே மற்றவர்கள் தங்கள் விஷயங்களில் தலையிடுவதை யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆகவே அதே மாதிரி அவர்களும் செய்யாதபடி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆனாலும் பொதுவாக உலகத்தின் ஆவி இதற்கு எதிர்மாறாக உள்ளது என்று அப்போஸ்தலர் உணர்ந்து அதன்படி இதை குறித்து பரிசுத்தவான்கள் அறிய வேண்டும், அப்யாசப்படுத்த வேண்டும், கற்க வேண்டும் என்று அவர்களை எச்சரிக்கிறார். அவர் கூறுகிறதாவது, அமைதியுள்ளவர்களால் இருக்கும்படி நடக்கவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:12 வசனம், மற்றவர்களுடைய அலுவல்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க முற்படுகிற இயற்கையான குணம் அவர்களை திருத்தும்படியாக ஒரு கரம் நீட்டுவதும் ஒருவன் தன் கண்ணுள்ள உத்திரத்தை அசட்டை பண்ணிவிட்டு மற்ற சகோதரனின் கண்ணில் உள்ள துரும்பை எடுக்க முற்படுவதும் ஆண்டவர் விளக்கமாக கூறுகிறபடி 7:3-5 வசனத்தில் சில சமயங்களில் புது சிருஷ்டியை ஒரு புதுமையான வழியில் தாக்குகிறது. அவன் புத்திருவதும் விசாரிப்பதும் கடிந்து கொள்ளுவதும் கண்டிப்பதும் தன்னுடைய கடமை என்று நினைக்கிறான். விஷயத்தை தன்னுடைய மனதில் எடுத்துக் கொள்ளும் போது அப்படி செய்யாவிடில் அது பாவமாக இருக்கும் என்று தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ளுகிறான். இப்படியாக அவன் வீண் அலுவற்காரன் என்று நாம் சொல்லுகிற அளவிற்கு மற்றவர்களின் விஷயத்தில் தலையிடுகிறவன் ஆகிவிடுகிறான். இப்படி தவறாக வழிநடத்தப்பட்ட மனசாட்சியின் நிமித்தம் இப்படிப்பட்டவனுடைய தலையீடு இரட்டிப்பான பலம் உள்ளதாகவும் எதிர்க்கக்கூடியதாகவும் ஆகிவிடுகிறது. அநேக தலைவர்களில் பணிவுள்ள நல்ல ஜனங்கள் உண்மையான புது சிருஷ்டிகள் ஆண்டவனுடைய ஊழியத்தில் அவர்கள் செய்ய முற்படுகிறது எல்லாவற்றிலும் இந்த குறைபாட்டினால் தடை பண்ணப்படுகிறார்கள். ஒவ்வொருவரும் தன்னை கட்டுப்படுத்தி நீதியின் கொள்கைகளை அத்தியாசப்படுத்தவும் கற்றுக்கொள்ளவும் ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளவைகளை நேசிக்கவும் வேண்டும். அவன் சகோதர கடமைக்கும் மற்றவர்களின் அலுவல்களில் தலையிடுவதற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை காணும்படி தன்னுடைய மனசாட்சிக்கு கற்பிக்க வேண்டும். நாம் பார்த்தபடி பெரும்பாலான ஆண்டவரின் ஜனங்களும் மாத்திரமல்ல உலகத்தாரும் கூட நீதி மற்றும் அன்பின் கொள்கைகள் பொன்னான கற்பனைகளில் இணைக்கப்பட்டிருப்பதை விரும்பி வந்த பின்னரும் அதை வாழ்க்கையின் அலுவல்களிலும் மற்றவர்களோடு பழகும் போதும் நடைமுறைப்படுத்தப்படும் வேளையில் கலந்து கொள்ளுதலும் அகற்றுவதும் தவறு கண்டுபிடிப்பதும் நிறுத்து போடுவதும் மிக குறைவாக இருக்க காண்பார்கள். இதே போன்று எந்த விஷயத்தையும் விசாரிப்பது நல்லது, அது என்னுடைய வேலையா, நாம் உலகத்தாரோடு பழகும் போது பொதுவாக
கவனமாக ஆராய்ந்து பார்க்கும் வேளையில் அவர்களை கடிந்து கொள்ளுவதோ அல்லது கண்டிப்பதோ அல்லது அகற்றுவதோ நம்முடைய வேலை அல்ல என்று காண்கிறோம். நாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். குறுகலான பாதையில் நடக்கும்படியாக உலகத்தின் பாதையிலிருந்து திரும்பியுள்ளோம். அதுவே நம்முடைய வேலை. நாம் ஆண்டவரை பின்பற்றும்படியாக உலகம் நம்மை தனியே விட்டுவிட வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும். இதே போன்று உலகத்தின் கவலைகளை நாம் தனியே விட்டுவிட்டு நம்மையும் நம்முடைய சுவிசேஷ செய்தியையும் கேட்கிறதற்கு காதுள்ளவனிடத்தில் கூற வேண்டும். உலகமானது ஆண்டவரால் அழைக்கப்படவில்லை, இடுக்கமான வாசலுக்குள் வரவில்லை. ஆகவே அது தன் வழியை தெரிந்து கொள்வதற்கும் நாம் அதன் வழியில் குறுக்கிட மாட்டோம் என்று எதிர்பார்க்கவும் அதற்கு உரிமை உண்டு. ஏனெனில் நாமும் நம்மை குறுக்கிடுவதை விரும்ப மாட்டோம். இது நம்முடைய வெளிச்சம் பிரகாசிப்பதை தடை பண்ணாது. இப்படியாக நாம் மற்றவர்களின் விஷயத்தில் தலையிடாமலும் கண்டிக்காமலும் இருந்தாலும் நாம் மறைமுகமாக உலகத்தின் மேல் தொடர்ச்சியான செல்வாக்கை அப்யாசப்படுத்திக் கொண்டிருப்போம். விஷயம் வியாபாரத்தை பற்றி இருக்கும் போது அதில் நாம் பணம் சம்பந்தமாக அக்கறையுள்ளவர்களாக இருக்கும் போது அப்பொழுது அது மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடுவதாகாது, அது நம்முடைய காரியத்தையே பார்ப்பதாகும், அதில் முறைப்படியான கவனம் செலுத்துவதாகும். குடும்பத்திலும் வீட்டிலும் நடைபெறுகின்ற எல்லா காரியங்களை குறித்தும் பெற்றோர்கள் ஒரு அறிவுடன் வழிகாட்டுவது தலையிடுதல் ஆகாது. இருந்தாலும் இங்கு கூட குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரின் தனிப்பட்ட உரிமைகள் கவனிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். புருஷனும் குடும்பத்தின் தகப்பனும் அதன் தலைவராகவும் முழு அதிகாரம் உள்ளவராகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கும் போது அந்த அதிகாரத்தை அன்புடன் கூடிய நிதானத்துடனும் ஞானமுள்ள சிந்தனையோடும் பயன்படுத்த வேண்டும். மனைவியின் தனித்தன்மையும் அவருக்கு பிடித்தமானவைகளும் சுவையும் அவளுடைய கவனத்தில் இருக்க வேண்டும். அவளும் அவளுடைய பிரதிநிதியாக அவளுக்கு உதவி செய்யும் துணையாக வீட்டை பராமரிக்கிறவளாக அவளுடைய விசேஷமான வரம்பிற்குட்பட்டு முழு அதிகாரமும் ஆளுமையும் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். மேலும் அவன் இல்லாத வேளையில் குடும்பத்தில் எல்லா காரியங்களை பொறுத்தவரையிலும் அவனுடைய அதிகாரத்தை பொறுப்பை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். பிள்ளைகளுக்கும் கூட அவர்களுடைய வயதின்படி போதுமான அளவு தனிப்பட்ட முறையில் இடமும் அவர்களுடைய விஷயங்களில் தனித்தன்மையும் கொடுக்கப்பட வேண்டும். பெற்றோர்கள் வீட்டின் ஒழுங்கு சௌகரியத்தை பொறுத்த விஷயங்களில் வீட்டில் உள்ளவர்கள் மனதில் ஒழுக்கத்தில் சரீர பிரகாரமான விஷயங்களில் வளர்ச்சி பெறுவதை குறித்து அவனுடைய அதிகாரத்தையும் மேற்பார்வையையும் மாத்திரமே அபியாசப்படுத்த வேண்டும். பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே ஒரு குழந்தை மற்ற குழந்தையிடம் குற்றம் கண்டுபிடிக்காமல் இருக்கவும் மற்ற குழந்தைகளின் உடமைகளில் கை போடாதிருக்கவும் ஆனால் மற்றவர்களுடைய உரிமையை மதிக்கவும் பொன்னான கற்பனைகளின்படி மற்றவர்களுக்கு தயாளத்துடனும் அன்புடனும் உதவவும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். வீட்டு அலுவலக்காரராய் இருப்பவர்களுக்கு எதிராக உள்ள எச்சரிக்கையை நினைப்பதற்கு சபையை தவிர வேறு இடம் கிடையாது. சகோதரர்கள் வசனத்திலிருந்தும் கட்டளையிலிருந்தும் மூப்பரின் உதாரணத்திலிருந்தும் சீக்கிரமாக கற்றுக்கொள்ள வேண்டியதென்னவெனில் மற்றவர்களின் விஷயத்தில் தலையிடுவதோ மற்றவர்களை பற்றி விவாதிப்பதோ வேறுடைய சித்தம் கிடையாது என்பதே ஆகும். ஆனால் மற்ற இடத்தில் உள்ளது போலவே இங்கேயும் ஒருவரை குறித்து ஒருவர் கொள்ளாங்கு பேசாதே என்கிற திவ்ய கட்டளை உரியதாக இருக்கிறது. நமக்கு நேரடியாக அக்கறை இல்லாத மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களின் தலையிடுதல் பொல்லாப்பு பேசுவதற்கும் புறம் கூறுவதற்கும் கோபம் அடைவதற்கும் பொறாமை அடைவதற்கும் வெறுப்பு அடைவதற்கும் சண்டையிடுவதற்கும் பல்வேறு மாற்றீடத்தில் காரியங்களின் இடத்திற்கும் பிசாசு இடத்திற்கும் வழிநடத்தும் என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். கொலோசெயர் 3:5-10. இப்படியாக அநேக வேளைகளில் அவதூறு பேசும் பழக்கத்தில் சிறிய விதைகள் விதைக்கப்படுகின்றன, சட்டத்தின் பெரிய வேர்கள் வளர்கின்றன. அதன் மூலம் அநேகர் தீட்டுப்படுகிறார்கள். புதிய மனம் உள்ள அனைவரும் இந்த பொல்லாங்கின் விஷத்தன்மையை உணர்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் தங்களுடைய வீடுகளிலும் அயலகத்திலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். மாம்சீக மனம் கொலை செய்வதும் கொள்ளையடித்தலும் தவறு என்று உணரலாம். ஆனால் திவ்ய பிரமாணத்தின் ஆவியை பெற்றவர்களுக்கு இன்னும் ஓர் உயர்வான நீதியின் எண்ணம்
அதாவது அவதூறு கூறுவது என்பது ஒருவருடைய குணாதிசயத்தை கொலை செய்வதாகும். மேலும் எந்த வழியிலாவது அகிலானின் நல்ல பெயரை திருடுவது கொள்ளையடிப்பதாகும் என்ற எண்ணம் தேவைப்படுகிறது. உலக பிரகாரமான எண்ணமுடையவர்கள் இந்த விஷயத்தை ஓரளவிற்கு கிரகித்துக் கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய உணர்வுகள் உழவரின் வார்த்தையில் கீழ்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளது. என்னுடைய பணப்பையை திருடுகிறவன் குப்பையை திருடுகிறான், ஆனால் என்னுடைய நல்ல பெயரை திருடுகிறவன் அவனை வளமாக்காத ஒன்றை திருடுகிறான், ஆனால் என்னை உண்மையிலேயே தரித்திரனாக விட்டு விடுகிறான். இதனை தொடர்ந்து வரும் தேவனை துதிப்பதும் மனிதனை சதிப்பதும் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 782 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.